பொதுவாக பயணங்கள் அனைத்துமே நாம் நினைக்கும் வகையில் எளிமையானதாக இருப்பதில்லை. ஒரு சில பயணங்கள் நாம் எதிர்பாராத அளவிற்கு மிகவும் ஆபத்து நிறைந்ததாகவே உள்ளது. அது போன்ற ஆபத்தான பயணத்தை தரக்கூடிய 5 பாலங்களை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். பிரேவ்மென்ஸ் பிரிட்ஜ். சீனாவில் கண்ணாடியாலான பல பாலங்களை பரவலாக காண முடியும். அதில் மிகவும் பயங்கரமான ஒன்றுதான் ஹூனான் நகரில் உள்ள இந்த பிரேவ்மென்ஸ் பாலம். இந்த பாலத்தின் பெயரில் இருந்தே தெரிந்து கொள்ளலாம், இது மனிதருடைய தைரியத்தை சோதிப்பதற்காகவே அமைக்கப்பட்டதென்று. இந்த பாலத்தை கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 540 மீட்டர் உயரத்தில், 300 மீட்டர் நீளத்தில், 2 மலைகளுக்கு நடுவே அமைத்துள்ளனர். இது பாதுகாப்பான பாலமாக இருந்தாலும் கூட பயத்தின் காரணமாக இதில் செல்லும் பலரும் பாலத்தின் மறுமுனை வரை பயணிப்பதில்லை. முதலில் மரத்தால் அமைக்கப்பட்ட இந்த பாலத்தை 2014 ஆண்டிற்கு பிறகு கண்ணாடியில் மாற்றியுள்ளனர். இந்தோனேஷியா சஸ்பெண்டட் பிரிட்ஜ். மிகவும் ஆபத்தான பாலங்களுள் முக்கியமான ஒன்று இந்தோனேஷியாவில் இருக்கும் தொங்கும் பாலம்தான். ஏனென்றால் இந்த பாலத்தை சேதமடைந்த பின்னரும் பள்ளி குழந்தைகளும் கிராம மக்களும் ஆற்றை கடக்க பயன்படுத்தி வந்துள்ளனர். லேசான காற்றுக்கே வேகமாக அசையும் இந்த பாலம் மழைக்காலங்களில் இன்னும் மோசமானதாக இருக்கும். எனவே மழைக்காலங்களில் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வது பல வருடங்களாக முடியாத ஒன்றாகவே இருந்துள்ளது. பின்பு இப்பாலத்தில் குழந்தைகளுடன் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று இணையத்தில் வேகமாக பரவி பல விவாதங்களை எழுப்பியதால் அரசாங்கமே முன்வந்து இந்த ஆற்றின் மீது பாதுகாப்பான மற்றொரு பாலத்தை கட்டி கொடுத்துள்ளது. ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். வாஷிங்டனில் உள்ள மிதக்கும் பாலமும் பல ஆபத்தான சூழ்நிலைகளை தினந்தோறும் சந்தித்து வருகிறது. சுமார் 4,750 மீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலத்தை மிகவும் மோசமானதாக வடிவமைத்துள்ளனர். குறிப்பாக இந்த பாலத்தின் 2,310 மீட்டர் நீளமுடைய மையப்பகுதியை கடல் பரப்பிலிருந்து ஒரு சில அடி உயரத்திலேயே அமைத்துள்ளதால் புயலின் போது ஏற்படும் மிகப்பெரிய அலை பாலத்தில் செல்லும் வாகனங்களை கடலினுள் தூக்கி வீசிவிடுகின்றதாம். அதே போல கடல் நீர்மட்டம் அடிக்கடி உயரும் போது பாலம் முழுவதுமாக கடலுக்குள் மூழ்கி விடுகின்றதாம். இதனாலேயே இந்த பாலத்தை விரைவில் மறுசீரமைக்க திட்டமிட்டுள்ளனர். வோல்கோகிராட் பிரிட்ஜ். ரஷ்யாவில் உள்ள வோல்கோகிராட் என்னும் 2.5 கிலோமீட்டர் பாலமானது தொலைவில் இருந்து பார்ப்பதற்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாதது போல் தோன்றும். ஆனால் உண்மையில் வேறெங்கும் இல்லாதவாறு ஒரு வித்தியாசமான பிரச்சனையை இது சந்தித்து வருகிறது. அதாவது 2009 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த பாலம் காற்று அதிகமாக வீசும் நேரங்களில் மிக வேகமாக ஊசலாடத் தொடங்குகிறது. இது போன்ற நேரங்களில் காற்றின் வேகம் குறையும் வரை பாலத்தின் மீது வாகனங்கள் செல்ல அனுமதிப்பதில்லை. சில கட்டுமான குறைபாடுகளால் தான் இவ்வாறு ஏற்பட்டுள்ளதாக பாலத்தை ஆய்வு செய்தவர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது இதனை சரி செய்ய சில மீளும் கருவிகளை பாலத்தின் அடியில் பொருத்தி அசைவுகளை குறைத்துள்ளனர். இதே போல அமெரிக்காவில் உள்ள டக்குமா நேரோஸ் என்ற பாலமும் கட்டிய அதே வருடத்தில் காற்றினால் ஊசலாடி இடிந்து விழுந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஹுசைனி ஹேங்கிங் பிரிட்ஜ். பாகிஸ்தானில் உள்ள ஹுன்சா என்ற பகுதியில் அமைந்துள்ளது இந்த ஆபத்தான தொங்கும் பாலம். கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கும் மேலாக இந்த மலைப்பகுதியில் வாழும் மக்கள் வெளியில் உள்ள நகரங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் பல தொங்கும் பாலங்களை கடந்துதான் செல்ல வேண்டும். அதனுள் மிகவும் ஆபத்தான ஒன்றுதான் ஹுன்சா நதியின் மேலே கட்டியுள்ள இந்த ஹுசைனி பாலம். காடுகளில் கிடைத்த சாதாரண மரக்கட்டைகளையும் கயிறுகளையும் மட்டுமே கொண்டு இந்த பாலத்தை கட்டியுள்ளனர். புயல் மற்றும் வெள்ளம் ஏற்படும் போது இந்த பாலத்தை கடப்பது அவ்வளவு எளிதல்ல. குறிப்பாக 2011 இப்பகுதியில் ஏற்பட்ட புயலினால் முன்பு இருந்த பாலம் முற்றிலுமாக சேதமடைந்து விட்டது. தற்போது அதன் அருகிலேயே மற்றொரு ஆபத்தான தொங்கும் பாலத்தை இக்கிராம மக்கள் அமைத்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.